ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் என்னென்ன கொடுத்தேங்கிறத காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, எக் புர்ஜி ரோல் தான் செய்ய போறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணது, பிறகு எண்ணெய் சூடானோன்னா ஒரு வெங்காயம் சின்ன சின்ன நறுக்குனது ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், அதோட சேர்த்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சின்ன சின்ன நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ இன்றைக்கி குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை தான் ஆட் பண்ணேன். முட்டையை ஆட் பண்ணது பிறகு ஸ்லோவாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கலாம், எக் நல்லா குக் ஆகிற வரையும். முட்டை ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணல அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். முட்டை ஓரளவு குக் ஆனோன்னு கால் டீஸ்பூன் போல் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு ஒரு மூணு நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எக் புர்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஆல்ரெடி நான் சப்பாத்தி குக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிறேன். எடுத்தது பிறகு சென்டரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க புர்ஜியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு செஞ்சு வச்ச எக் புர்ஜி மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். சென்டரில் எக் புர்ஜி ஆட் பண்ணது பிறகு ஸ்லோவாக ஒரு எண்டுலேருந்து நம்ம சப்பாத்தியை ரோல் பண்ணிட்டு வரலாம். ரோல் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஃபாயில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து ஒரு எண்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபாயில் ரோல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு எக் புர்ஜி ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோகோனட் பன் தான் கொடுத்தேன். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கடைசியாக நம்ம டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க எக் புர்ஜியை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கும்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோகோனட் பன் கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா பாக்ஸையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.